ரீசெண்டா நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து சாம்சங்ல கேலக்சி நோட் சீரிஸ் இனிமே வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கமான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. சோ இது எப்படி அப்படின்னு பாக்கும்போது நோட் சீரிஸ் என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்திச்சு அப்படிங்கறத யோசிக்க தோணுது. ஃபர்ஸ்ட் நோட் 2011 வந்தது, என்ன ஸ்பெசிபிகேஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5.3 இன்ச். அதை எல்லாரும் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? யோ, டேப்லெட் மாதிரி ஒரு போன் வந்திருக்கியா அப்படின்னு பார்த்தாங்க. சோ அந்த நோட்ல பாத்தீங்கன்னா 1 GB RAM இருந்தது, 16 GB and 32 GB மாடல் இருந்தது. அது மட்டும் இல்லாம அப்ப பேட்டரி வந்து 2500 mAh. அண்ட் இப்ப கடைசியா வந்திருக்கிற நோட் 20 அல்ட்ரா 4500 mAh. ரேம் பாத்தீங்கன்னா 12 GB, ஈஸியா தொட்டாச்சு. டிஸ்பிளே சைஸ் 6.9 இன்ச், 7 இன்ச் தொட வேண்டியது. சோ இப்போ அது மட்டும் இல்லாம அந்த எஸ்பென் வந்து காலப்போக்கில் அப்படி எவால்வ் ஆகி ஏர் கெஸ்டர் என்ன உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை வந்து ஸ்டைலஸா மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தது போய் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் அளவுக்கு யூஸ் பண்ற அளவுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரொடக்டிவா இருக்கு, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு முதற்கொண்டு எல்லாருக்குமே உதவியா இருந்தது நோட் சீரிஸ். சோ இப்படிப்பட்ட நோட் சீரிஸ்க்கு வந்து எண்டு கார்டு சாம்சங் போட்டா என்ன ஆகும், நீங்க என்ன பண்ணுவீங்க?